தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பணபலம், கூட்டணி பலம், அதிகார பலம் தான் திமுக வெற்றிக்கு காரணம் என முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் கூறியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயலலிதாவின் 74வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை கே நகரில் உள்ள அவரது சிலைக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் நேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பணபலம், கூட்டணி பலம், அதிகார பலம் தான் திமுக வெற்றிக்கு காரணம். ஜெயலலிதா இல்லாத நிலையில் முதல் முறையாக நடந்த தேர்தலில் கூட்டணி இல்லாமல் அதிமுக தனித்து களம் கண்டது. அதிமுகவில் தற்போது தலைமையே கிடையாது. கட்சியை வழிநடத்த மட்டும் தற்போது இருப்பவர்களை நாங்கள் உருவாக்கி வைத்துள்ளோம். அதிமுகவின் தோல்விக்கு காரணம் என்ன என்பது குறித்து ஆலோசனை நடத்தி பேசி முடிவெடுப்போம். அதிமுகவின் வாக்கு வங்கி குறையவில்லை. திமுக ஆட்சி மீது உள்ள விரக்தியில் மக்கள் முழுமையாக வாக்களிக்கவில்லை. வாக்களிக்க வேண்டிய மக்கள் வரவில்லை. பாஜக 3வது பெரிய கட்சி என அண்ணாமலை சொல்கிறார். அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். தமிழகத்தில் என்றுமே திமுக அதிமுக தான் ஆட்சி செய்யும், மாற்று கட்சி என யாரும் ஆள முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஒற்றை தலைமை வேண்டும் என்ற குரல் கட்சி நிர்வாகிகளிடையே மீண்டும் வலுப்பெற்று வருவது அதிமுகவில் தற்போது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒற்றை தலைமை என்றால் அது சசிகலாவாக தான் இருக்கும் என அதிமுக தொண்டர்கள் முடிவு செய்திருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி உள்ளது.